ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு ஸ்வீட் கார்னில் தோசை ஊற்ற போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? ரெண்டு தக்காளி, காஞ்ச மிளகாய் ஒன்று, முந்திரி ஒரு அஞ்சு, இஞ்சி பூண்டு விழுது, பெரிய வெங்காயம் ஒன்று, அடுத்து வெண்ணெய், இட்லி மாவு வேணும். இப்போ வந்து இந்த ரெண்டு தக்காளி, காஞ்ச மிளகாய், முந்திரியை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். நான் விழுதாக்கி வச்சுருக்கேங்க. அது ஒரு வானில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கணும். போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். அடுத்து விழுது போட்டுக்கணும். தேவையான அளவு வந்து உப்பு போட்டு நல்லா கலந்து விடணும். பாருங்கள், நான் நல்லா வதக்கிட்டேன், கெட்டி ஆயிடுச்சு. அடுத்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்வீட் கார்ன் வேக வச்சு வச்சுருக்கேன். நம்ம எப்பயும் போல் தோசை ஊற்றிக்கிட்டு அதுக்கு மேலே இதை அப்ளை பண்ணிக்குவோம். இப்பெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பெரிய வெங்காயம் தூவி போட்டிருக்கேன். அடுத்து ஸ்வீட் கார்ன் வேக வைத்த ஸ்வீட் கார்ன் போட்டிருக்கேன். இது மேலே எண்ணெய் ஊற்றி நல்லா மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. நான் தோசைக்கு மேலே வந்து வெண்ணெய் வந்து போட்டிருக்கேன். அப்படி வெண்ணெய்னா கூட நம்ம சீஸ் சேர்த்து கூட திருவி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. சுவையான ஸ்வீட் கார்ன் தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த சேலம் குக்கிங் டைம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.